கவனிடாக்கனா டாட் மெத்தட் புள்ளி வைக்கிறது. எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் அப்படின்னா பத்து அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், புள்ளி வைக்க போறோம். இப்ப எந்த ரெண்டு எண்களை கூட்டுனா பத்து வரும் அப்படின்றத பாக்கணும். ஒன்னையும் ஒன்பதையும் கூட்டினோம்னா என்ன வரும், பத்து வரும். ரெண்டையும் எட்டையும் கூட்டினா என்ன வரும், பத்து வரும். மூணையும் ஏழையும் கூட்டினா என்ன வரும், பத்து வரும். புரியுது அடிக்கன்னு. அடுத்தது நாளையும் ஆறையும் கூட்டினா பத்து, அஞ்சு அஞ்சையும் கூட்டினா பத்து. எந்த இரண்டு எண்களை கூட்டுனா பத்து வரும் அப்படின்றது முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பத்துன்னு வர்ற இடத்துலதான் நம்ம டாட் வைக்க போறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எண்களை பிரிக்க தெரியும். புரியுதா? இப்ப ஒன்பதுன்னு கொடுக்குறாங்க, ஒன்பதை எப்படி எல்லாம் பிரிக்கலாம், ஒன்னு கூட்டல் எட்டு. அடுத்தது எப்படி பிரிக்கலாம், ரெண்டு கூட்டல் ஏழு. அடுத்த எப்படி பிரிக்கலாம், மூணு கூட்டல் ஆறு, நாலு கூட்டல் அஞ்சு. அதே மாதிரி அஞ்சு கூட்டல் நாலு, ஆறு கூட்டல் மூணு, ஏழு கூட்டல் ரெண்டு, எட்டு கூட்டல் ஒண்ணு. மாதிரி ஒரு எண்ணை பிரிக்க தெரியும். பிரிச்சா கூட்டினா அதே எண் கிடைக்கணும். இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சா இதை வேகமா செஞ்சிடலாம்டாக்கண்ணா. புரியுதா? ஒண்ணு என்ன, எந்த ரெண்டு எண்களை கூட்டினா பத்து கிடைக்கணும். ஒரு எண்ணை கொடுத்தா அதை இரண்டு எண்களினுடைய கூட்டலா எப்படி பிரிக்கிறது அப்படின்றதையும் பார்க்கணும். சரியாடாக்கண்ணா? இப்ப நல்லா கவனி. இப்ப இந்த நம்பரை எடுத்துக்கலாம். இப்ப நான் கீழே இருந்து போறேன், சரியா? எங்க இருந்து கூட்டுறேன், கீழே இருந்து. மிஸ், மேல இருந்து கூட்டக்கூடாதா அப்படின்னு? எப்படி வேணாலும் கூட்டுக்கிட்டு கூட்டலை கரெக்டா செய்யணும், வேகமா செய்யணும், மனக்கணக்கா செய்யணும். சரியாடாக்கண்ணா? இவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். நம்ம கீழே இருந்தேன்னா எதுக்குன்னா ரிமைண்டர் மேல போடுவோம், மீதி வந்து மேல போடுவோம். அதனால நான் அப்படி சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இங்க கவனிங்க, ஒரு கணக்குக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டி செய்யறேன், அடுத்ததுல இருந்து வேகமா செய்யறேன். இப்போ ஒன்பது, ஒன்பதோட எந்த எண்ணெய் கூட்டினா பத்து கிடைக்கும், ஒன்னு. அப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு பிளஸ் மூணு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். நாளை எப்படி பிரிக்கலாம், ஒன்னு பிளஸ் மூணு. ஏன்னா ஒன்பது ஒண்ணு பத்து, அப்ப இங்க டாட் வைக்கிறேன். சரியாடிக்கண்ணே? அடுத்தது மூணு, மூணோட எந்த எண்ணெய் கூட்டினா பத்து வரும், ஏழு. அப்ப எட்டை எப்படி பிரிச்சுக்கிறேன், ஏழு கூட்டல் ஒண்ணுன்னு பிரிச்சுக்கிறேன். அப்ப மூணு ஏழும் பத்து. இப்ப இங்க என்ன மீதி இருக்குது, ஒன்னு. ஒன்னு ஆறும் ஏழு. இங்க புள்ளி வைக்க கூடாது, ஏன்னா பத்துன்னு வரும்போது தான் நீ புள்ளி வைக்கணும். அதனால ஒன்னையும் ஆறையும் கூட்டினா என்ன, ஏழு. ஏழோட எந்த எண்ணெய் கூட்டினா பத்து வரும், மூணு. அப்ப மூணு பிளஸ் ஆறுன்னு எழுதிக்கணும். அதாவது ஒன்பதான் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இப்ப ஏழையும் மூணையும் கூட்டினா என்ன, பத்து. அப்ப இங்க என்ன இருக்குது, ஆறு. ஆறோட எந்த எண்ணெய் கூட்டினா பத்து வரும், நாலு. அப்ப இந்த அஞ்சு எப்படி எழுதிக்கணும், நாலு கூட்டல் ஒண்ணு எழுதிக்கணும். ஆறையும் நாளையும் கூட்டினா என்ன, பத்து. அப்ப என்ன மிச்சம் இருக்குது நமக்கு, ஒண்ணு. இங்க வந்து என்ன இருக்குது, ஒண்ணு. அப்ப இங்க என்ன எழுதிக்கணும், ஒண்ணு. எத்தனை புள்ளிகள் இருக்குது, எத்தனை டாட் இருக்குது, நாலு. அப்ப நாற்பத்தி ஒண்ணு. கரெக்டா எழுதிக்கணும். புரியுதா? இப்ப நான் இந்த நம்பரை பிரிக்காம வாயிலேயே சொல்லி போடுறேன், நல்லா கவனி. புரியுதா? இல்லாட்டி முதல் இந்த குட்டி நம்பருக்கு போலாம். ஒன்னு கூட்டல் ரெண்டு மூணு, மூணு கூட்டல் மூணு ஆறு, ஆறு கூட்டல் நாலு பத்து. ரைட்டா? பத்துன்னு வந்துருச்சு. அடுத்த பத்துன்னு போதை என்னது, புள்ளி வச்சுட்டு இங்க பூஜ்ஜியம், அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. அதனால அடுத்தது போலாம், அஞ்சு கூட்டல் அஞ்சு பத்து, ஒன்னு கூட்டல் ஏழு எட்டு, எட்டு கூட்டல் ரெண்டு பத்து, ஆறு, ஆறு நாலும் பத்து. இங்க என்ன இருக்குது, அஞ்சு. டாட் இங்க எத்தனை இருக்குது, நாலு, நாற்பத்தி அஞ்சு. புரியுதாடி? நான் தான் சொல்றேன், சின்ன கிளாஸ்க்கு சொல்லித்தரணுன்றதுனாலதான் கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். நீங்க பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் வேக வேகமா போடுங்க, சரியா? என்ன பண்ணும், வேக வேகமா போடும். நாலு, நாலு ஆறும் பத்து, ரெண்டு ஒன்பது, ஒன்பது ஒன்றும் பத்து, அஞ்சு, அஞ்சு நாலு ஒன்பது, ஒன்பது ஒன்றும் பத்து, எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, மூணு. இப்ப இங்க எத்தனை டாட் இருக்குது, நாலு. அப்ப நாற்பத்தி மூணு. சரியாடிக்கண்ண. அடுத்தது இங்க பெரிய நம்பருக்கு வரலாமா, எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, ஏழு, ஏழு மூணும் பத்து, நாலு, நாலு ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறு, ஆறையும் மூணையும் கூட்டினா ஒன்பது, ஒன்பது ஒன்று பத்து, எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, ரெண்டு, ரெண்டு ஆறு எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, ஆறு, ஆறு நாலும் பத்து, மூணு. எத்தனை டாட்ரிகன் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அறுபத்தி மூணு. இந்த எட்டையும் ஒன்பதையும் கூட்டினா கூட்டினான்ற வார்த்தை வேண்டாம், அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் டக்கு டக்குன்னு போலாம். இப்ப பாருங்க, கூட்டினான்ற வார்த்தை வேண்டாம், இப்ப டக்கு டக்குன்னு போயிடலாம். ஒன்பது பத்து ஏழு, ஏழு மூணு பத்து, நாலு பத்து, அஞ்சு ஒன்பது பத்து, ரெண்டு நாலு அஞ்சு நாலு. அதுவுமே இந்த நம்பரை சொல்றோம், அந்த நம்பர் சொல்லாம கூட போடணும். எளிமையா இருந்துச்சாடாக்கா, நான் டாட் வச்சு கூட்டும் போது. புரியுதா?
ஈஸியா கூட்டலாம் நீங்க. இது டாட் வந்து தொடக்கத்துல அதை வச்சு 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 இப்ப எப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் கூட்டலாம் நம்ம, சரியா? இப்ப பாரு, இப்ப வாய்ப்பாடு தெரியல இல்ல மிஸ், இப்படி ஒரே என்ன வந்தாலும் கூட்டலாம், கூட்டலாங்க நீங்க பாருங்க. கவனி, 7 3 10 4 6 10 1 7 8 8 2 10 5 5 5 10 2 2 7 9 9 7 10 சரியா சரியில்லையா? அப்ப என்ன போட்டுக்கணும்? இங்க பத்துனும் போது பூஜ்ஜியம், எத்தனை டாட் வருது? 7 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. அடிக்க புரியுதா புரியலையா? அதே மாதிரி இப்படி வெர்டிக்கலா நீ மேலிருந்து கீழாக தான் நம்பர் எழுதி செய்யணுமா மிஸ், ஹரிசாண்டலா செய்யக்கூடாதுன்னா தாராளமா செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா டாட் மெத்தட் பத்துன்னு வரும்போது புள்ளிய வை, ஒரு எண்ணை கொடுத்தா மைண்ட்லயே நீ பிரிக்க தெரியணும். நான் எண்களை உனக்கு பிரிக்க தெரியணும், தெரிஞ்சிட்டா கண்டிப்பா கூட்டல் சின்ன கிளாஸ்ல இருந்தே, ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ரொம்ப அழகா நீ ஒன்னாம் கிளாஸ்ல இருந்தே கூட்டல் வந்து வேக வேகமா வேக வேகமா போட தெரியற அளவுக்கு இருந்த கூட்டல் நல்லா தெரிஞ்சிட்டாலே எல்லா கணக்குமே போடலாங்க, கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லா கணக்குமே போடலாம். சரியாடா கண்ணா?